வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட். டியூஸ்டே மார்க்கெட் 9:15 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகுது. ஸோ கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 42,978 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட், ரெண்டு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே, செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு. டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்ல இந்த சார்ட்ல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓபன் ஆகும் போதே ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பனிங், அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 43,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு மார்க்கெட் ஓபன் ஆச்சு. பட் அங்கிருந்து மார்க்கெட் கீழே தான் வந்துச்சு, பெருசா 43,000 பிரேக் அவுட் பண்ணி மேல ஏறவே இல்லை. 43 ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் மாதிரி இப்போதைக்கு இருக்கு. மார்க்கெட்னுடைய அப்சர்வேஷன் இப்ப பார்த்த வரைக்கும் நமக்கு இந்த 43,000 கொஞ்சம் நல்லா மேல ஏறிச்சுன்னா மட்டும்தான் ஈஸியா மார்க்கெட்டால மேல வந்து போக முடியும். இல்லைன்னா மார்க்கெட் கீழே வரத்தான் சான்ஸ் இருக்கு. ஏன் இந்த ரீசன்னா, எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரவுண்டான, பெரிய ரவுண்டான ரேஞ்ச் வரும்போது அது ஒரு மார்க்கெட்னுடைய ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 43,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஏறுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்ல லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க அந்த கால்ஸ் பார்த்துட்டு உங்க புரோக்கர் அக்கௌண்ட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 9:15 முன்னாடியே ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்ல ஆட்டோ ட்ரேடிங் உங்க புரோக்கர் அக்கௌண்ட்ல பண்ற மாதிரியும் செட்டப் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைலுக்கு வாட்ஸ்அப்ல ஹேங் மெசேஜ் அனுப்புங்க. இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் கொஞ்சம் மேல வர மாதிரி இருக்கு, இது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கால் ஜெனரேட் ஆயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 9:30 வரைக்குமே ஒரு ஃபிளாட் ட்ரேடிங்ல தான் போச்சு. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல ஏறினதுல இப்போ பாத்தீங்கன்னா 43,072 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 90 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 10:00 ஆகுது. ஸோ 10:00 அப்புறம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு இப்போ ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பை கால்லேருந்து கால் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா செல் 42,930 சொல்லிட்டு வந்துச்சு. இது டவுன் சைடில் 42,823. இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10:00 அப்புறமா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிக்னல் வந்து கொடுத்துரும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி வரும். செல் கால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மொமெண்டம் தான். மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ட்ரேடிங் தான் போச்சு. இப்போ தான் வந்து ஒரு 11:00 அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கினதில் 11:20 போல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பேங்க் நிஃப்டினுடைய பைசெல் கால்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க, அதில் வர கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இதில் ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயம் தான். இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.